எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நிறைய பேருக்கு இந்த வாயு தொந்தரவு உண்டு, கேஸ் தொந்தரவு. இந்த கேஸ் தொந்தரவு பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால ஏற்படுது. ரேராக வந்து இந்த பபிள் கம் மெல்றோம், இந்த மாதிரி சமயத்துலேயும் நம்ம வந்து சாப்பிடும்போதோ பேசும்போதோ நம்ம காற்றை முழுங்குறோம். ஸோ அதனாலையும் வந்து இந்த வாயு தொந்தரவு ஏற்படலாம். பட் மெயின் காரணம் வந்து உணவுகள் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பொத்துக்காதுங்கிற தெரிஞ்சே அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கு மருந்துகள் மாத்திரைகள்ல நம்ம தேடி ஓடுறது, அதுதான் நடக்குது. அது ரொம்ப பெரிய தப்பு. முடிஞ்சளவு நம்ம அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தாத உணவுகளை அதிகப்படுத்திக்கிட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகளை குறைச்சிக்கணும். நம்ம குடல் பகுதிக்குள்ள உருவாகக்கூடிய அந்த அதிகப்படியான காற்று அப்படிங்கிறது ஒன்று மேலே ஏப்பமாக வெளியே வரணும், இல்லை வயிற்றுக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு வயிறு உப்புசமாக ஒரு மாதிரி வீங்கினாப்பில் டைஜஷன் ஆகாத மாதிரி வயிற்று வலியை ஏற்படுத்தலாம் உள்ளார. இல்லைனா பாம் கீழே காற்று பிரியுது. சில பேருக்கு அது ஸ்மெல்லோட இருக்கும், சில பேருக்கு அதிகப்படியான ஸ்மெல்லோட இருக்கும். இதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சொசைட்டியில் நிறைய பேர் இருக்கிற இடத்துல டக்குனு இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போது ரொம்ப தர்மசங்கடமான நிலைமையா இருக்கும். சோ அதனால ரொம்ப முக்கியமான விஷயம், எந்தெந்த உணவுகள் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். மெயினா வந்து புரத சத்து அதிகம் உள்ள உணவுகள், அதுவும் வெஜிடேரியன் புரத சத்து அதிகம் உள்ள உணவுகள், இந்த பீன்ஸ், சுண்டல் வகைகள், பயிறு வகைகள் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து முக்கியமா புரோட்டீனோட சேர்த்து ரஃபினோஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸோ இந்த ரஃபினோஸ் அப்படிங்கிறது தான் மெயினான பிரச்சனை. பொதுவாக இந்த ரஃபினோஸுங்கிறது நம்ம சுண்டல் பயிறு வகைகள் எது சாப்பிட்டாலும் அது கீழே வயிற்றில் இருந்து அதுக்கப்புறம் குடல் பகுதி, சிறுகுடல் பகுதியிலலாம் ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ இந்த சிறுகுடல் பகுதியிலிருந்து பெருங்குடல் பகுதிக்கு வருதோ அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஆரம்பமாகும். இங்கே இருக்கிற பாக்டீரியாக்கள் கிருமிகள்லாம் என்ன, நல்ல கிருமிகள்லாம் என்ன பண்ணுன்னா கேஸ் ப்ரொடக்ஷன், வாயு ப்ரொடக்ஷன் நடக்கும் மெயினாக பெருங்குடலில். என்னென்ன கேஸ் மெயினாக ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஹைட்ரஜனு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஹைட்ரஜன், உங்களுக்கு தெரியும். இதில் வந்து மீத்தேன் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தான் அந்த ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கும், கெட்ட வாடு அடிக்கும் கேஸ் பிரியும் போது. கார்பன் டை ஆக்சைடு அவ்வளோ மூச்சு வழியாக வெளியே வர கேஸும் கார்பன் டை ஆக்சைடு தான். ஹைட்ரஜன்லையும் கொஞ்சம் கெட்ட ஸ்மெல் வரலாம் இப்போ காற்று பிரியும் போது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ரஃபினோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் தான் வந்து மெயின் கல்பிரிட்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பீன்ஸு, சுண்டல் வகைகள் சொன்னேன். இதையெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஓரளவு கேஸ் ப்ரொடக்ஷனை, கேஸ் உருவாகிறத குறைக்கும். முளைக்கட்டை பயிறு வகைகள் யூஸ் பண்ணுறதும் கேஸ் உருவாகிறத குறைக்கும். இப்போ அடுத்து கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மில்க்கு, பால் சார்ந்த உணவு வகைகள், பால், சீஸு, ஐஸ்கிரீமு. சில பேருக்குலாம் இந்த ஐஸ்கிரீம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே வயிறு வந்து திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்களில் மெயினாக என்ன இருக்குது, லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த லாக்டோஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சில பேருக்கு வந்து இந்த லாக்டோஸ் வந்து சரியாக ஜீரணமாகாது. அதனால் பால் குடிக்கும் போது அது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ அது அப்போ பால் சார்ந்த பொருட்கள் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த லாக்டோஸ்னால வந்து வாய் தொல்லை அதிகமாகலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானிய வகைகள். தானிய வகைகளில் நம்ம அரிசி மட்டும்தான் வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் இல்லாத ஒரு தானியம். மீதி கோதுமை, ஈவன் ஓட்ஸ் வகைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரதச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து புரதச்சத்து கூடவே இந்த ரஃபினோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் பீன்ஸ் சுண்டலில் காமிச்சது. ஸோ இந்த ரஃபினோஸ் அங்கேயே இருக்கிறதுனால இதே கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து நீங்கள் சாப்பிடக்கு எவ்வளோ உணவு சாப்பிட்றீங்க, எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக கரெக்டான உணவு சாப்பிட்றோம், கரெக்டான கலோரிகள் எடுத்துக்கிறோம், டெய்லி மோஷன் பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகாது. ஆனால் எப்போ வந்து மோஷன் ட்ரபிள் இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக முந்தின நாள் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு ரொம்ப ஒரு 24 மணி நேரம் தாண்ட கண்டிப்பாக அது வந்து கேஸ் ஃபார்மேஷனாக வெளியே வரும். அதில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புரதங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும், செரிமானம் ஆகும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்தை விட புரதச்சத்து கொஞ்சம் மெதுவாக தான் டைஜஷன் ஆகும் புரதம். அடுத்து காய்கறிகள். காய்கறிகள்லாம் உங்களுக்கு தெரியும், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் ஆல்ரெடி கேஸ் உள்ள உணவுகள் தான் அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் இந்த காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, இதுலேயுமே கூட நிறைய கேஸ் வாயுக்கள் உருவாகும். ஏன்னா அதுலேயும் இதே பிரச்சனை தான், இந்த ரஃபினோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவு இந்த பாயில் பண்ணி ஊற வச்சு எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ரஃபினோஸ் கண்டென்ட் குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்புறம் சோடா, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வெயிலுக்காக நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு இதை நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த சோடாவோட இன்னொரு சைட் எஃபெக்ட் இந்த வாய் தொல்லை. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஃப்ரூட்ஸ், பழங்கள். பழங்களில் சில பழங்களில் வந்து பிரச்சனை இருக்குது.
இந்த பழங்கள்ல என்ன இருக்குன்னா மெயினா வந்து ஃப்ரக்டோஸ் இருக்குது, அது இல்லாம சார்பிட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சார்பிட்டால் வந்து சில உணவுகள் இப்ப நார்ச்சத்து மிக்க பழங்கள் அதாவது ஆப்பிள், பீச், பியர்ஸ் ஃப்ரூட், அன்னாசி, வாழைப்பழம், திராட்சை, இந்த மாதிரி பழங்கள்ல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கு. நல்ல விஷயம்தான், நிறைய சத்துக்கள் இருக்கு, கூடவே கேஸ் உருவாக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்ன உணவுகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தி மிகுந்த உணவுகள். நார்ச்சத்து, வைட்டமின், மினரல் போன்ற எல்லா சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய உணவுகள். அதனால கண்டிப்பா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, டோட்டலா அவாய்ட் பண்ண முடியாது. நான் சொல்றது அதோட குவான்டிட்டி கரெக்டான அளவுல கலோரிக்குள்ள இருக்குதான்னு பாத்துக்கணும். ஆனா சில உணவுகள் வாயு பிரச்சனையை குறைக்கும், கேஸ் தொந்தரவே குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மஞ்சள் வெள்ளரி, பாசிப்பயிறு, ராஜ்மா, கொள்ளுப்பயிறு, தினை, பீட்ரூட்டு, ஸோ இதுலலாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் தொந்தரவை குறைக்கக்கூடிய உணவுகள். இந்த மாதிரி உணவுகள் இது இல்லாமல் கேரட்டு, கொத்தமல்லி, பூசணிக்காய், முள்ளங்கி, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு. உருளைக்கிழங்குக்கு கேஸ் அதிகப்படுத்துகிற தன்மை இருக்குன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு கேஸை குறைக்கக்கூடிய ஆப்போசிட்டான தன்மை இருக்கு. ஸோ இந்த காய்கறி வகைகள், அது இல்லாமல் கீரை வகைகள், கீரை வகைகள், அது இல்லாம நான்வெஜ்ல சிக்கன் மீன் வகைகள், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த கேஸ் தொந்தரவு குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த வாயு தொழில ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா சீரகத்தை தான் சொல்லுவாங்க. அந்த பெருஞ்சீரகம் வந்து சுடுதண்ணியில கொதிக்க வச்ச சுடுதண்ணியில இந்த பெருஞ்சீரகம் கலந்து அதை குடிச்சாலும் நல்லது. புதினா, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீ போடுவோம், ஹெர்பல் டீ. அந்த ஹெர்பல் டீ குடிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாயு தொந்தரவுக்கு. முடிஞ்சளவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்ம வாயில நல்லா மென்று கடித்து சாப்பிடற மாதிரி பாருங்க. அதுலயே பாதி டைஜஷன் செரிமானம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிரும்ல, அதனால நீங்க நல்லா மெதுவா மென்று சாப்பிடுங்க. பிளஸ் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிக்கிறவங்க தேவை இருந்துச்சுனா, ஆனால் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட் நேரத்தில் தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. இதில் ஜென்ரலான திங்ஸ், இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பால் ஒத்துக்காதவங்க இஞ்சி, இஞ்சி கொஞ்சம் நறுக்கி போட்டு அந்த இஞ்சி பால் குடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் இஞ்சியோட தன்மையினால வந்து நம்மளுக்கு செரிமானம் அதிகமாகும், வாயு தொல்லை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதியான நேரத்தில் தயிர் போன்ற ப்ரோபயாட்டிக் நிறைந்த நல்ல கிருமிகள் நிறைந்த அந்த ஒரு தயிரையும் நம்ம மதியான நேரத்தை சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முன்னாடி நான் சொன்ன இந்த வாயு தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை பேலன்ஸ்டாக குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் டோட்டலாக அந்த உணவுகளையும் அவாய்ட் பண்ணிடக்கூடாது. முக்கியமாக வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் புரதம் வந்து நம்மளுக்கு சுண்டல் பயிர் வகைகளில் தான் கிடைக்குது, அதனால் அதை டோட்டலாக நம்ம நிறுத்தவும் முடியாது, அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.